கர்த்தராய் இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் கர்த்தருடைய வார்த்தையுமாய் உங்களோடுமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளுகளில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெரமியா 42 அதன் 11 வசனம் நான் வாசிக்கலாம். ஜெரமியா 42 அதன் 11 வாசனம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இந்த நாடுகளில் கர்த்தர் நம்மோடு பேசுத தேவனாய் நம்ம நம் மத்தியில் ஆயிருக்கிறார். நாம் பயப்பட வேண்டாம் என்று ராஜாவுக்கு, நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இந்த நாளுகளில் பாபிலோன் ராஜாவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், பிரச்சனைகள் மத்தியில் பயப்படாமல் முன்னாடி கடந்து செல்ல இந்த நாடுகளில் கர்த்தர் நம்மை கிருபை செய்து வழி நடத்துவார். அநேகம் பயப்பாடோடு, பிரச்சனையோடு, பலவீனதையோடு ஒக்கி முன்னாடி கடந்து போகிற மக்கள் கிட்ட கர்த்தர் பயப்படாமல் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவராய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு இனிமேல் பயப்படாதிருப்பீராக. பாபிலோன் ராஜாவு உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம், அநேக பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம், என்னால் கூட கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுது. 42 அதன் 10 சொல்லுகிறார், நீங்க இந்த தேசத்தில் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறேன். இந்த நாடுகளில் நமக்கு வந்திருக்கிற தீங்குகளுக்கு மனஸ்தாபப்படுத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர் உள்ள தேவனாய் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த நாளுகளில் கர்த்தர் இந்த தேசத்துக்கு செய்திருக்கிற தீங்குக்கு ஒரு பதில், அதே அவர் மனஸ்தாபப்பட்டு ஒரு மாற்றத்தை கொடுக்க அவரால் முடியும். இந்த நாளுகளில் அதே நீங்கள் இந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல், ராஜாவும் பாபிலோன் ராஜாவும் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும் கூட அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீராக. இந்த நாளுகளில் பயப்படாமல் முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு கிருபா செய்வார். 12 சொல்லுகிறார், உங்களை ரட்சிக்கும் படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும் படிக்கும் நான் உங்களுடனே இருந்து நான் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுயதேசத்துக்கு உங்களை திரும்பி வரப்படுவதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். நாடுகளில் இரக்கம் செய்த ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. கர்த்தர் பிள்ளைகளை அநேக கவலைகளோட மாற்றி வாழ்க்கை எந்த மாதிரி போகணும் தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் மாற்றி உங்களை திருப்பி வர செய்த தேவன், திருப்பி வர செய்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதே சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வரப்பட்ட தேவன், உங்களுக்கு இரக்கம் செய்த தேவனுமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன், அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். அவன் அதே பாபிலோன் ராஜாவு நமக்கு விரோதமாய் எழும்பினால் அவன் கையில் இருந்து தப்புவிக்கிற ஒரு தேவன். அதே இந்த நாடுகளில் மகாமாரிகள், மகா வியாதிகள் இந்த தேசத்தில் வரும்போது அந்த பயத்தில் இருந்து தப்புவிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாடுகளில் நம்மை தப்புவிக்கிறவராய் அதே நாடுகளில் நம்மோடு கூட இறந்து உங்களோடு கூட இறக்குன்னு அவர் வழி நடத்துத உங்களுக்கு இறங்குகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடாமல் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள்
பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு இனிமேல் பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீராக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாளுகளில் அப்படிப்பட்ட பாபிலோன் ராஜாவுக்கு கூட நீங்க பயப்படாமல் உங்களை எதிராக இருக்கிற சத்துருவின் முன்னாடி அதே கர்த்தர் உங்களை பயப்படாமல் வழி நடத்துபவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் உங்களை ரட்சிப்பார். அவன் உங்களுக்கு கை அவன் அந்த அந்த பாபிலோன் ராஜாவின் கைகளில் தொப்புவிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நான் உங்களுக்கு செய்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்படுத தேவனாய் நம்மோடு கூட உயிரோடு இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் அநேக சமாதானம் இல்லாத கண்ணுநீரோடு பாரத்தோட ஒக்கையாயிருக்கும்போ சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர செய்த தேவனும் அதே உங்களை இரக்கம் செய்தவருவாய் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் இயேசு நம்மை தேடி இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் அவர் நம்மை அதே இரக்கமுள்ள தேவனாய் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துபவராய் இந்த தினமும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டாம், இந்த தினத்திலிருந்து நீங்க பயப்படாதிருப்பீராகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை பயப்படாமல் வழி நடத்த அவரால் முடியும். அதை உங்களை ரட்சிக்கும்படி அதை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை உங்களை தப்புவிக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாளிகளில் அதை நம்மோடு கூட இருந்து அதே நமக்காய் இரக்கம் உள்ளவராய் நம்மை திரும்பி வர செய்ததே அதை இரக்கம் செய்தவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாளைகள் இந்த தேசத்தில் தரித்திருந்து அதே கர்த்தர் நம்மை கட்டுவேன் சொல்லி அந்த வசனத்தில் விசுவாசத்தோட நம் முன்னாடி கடந்து செல்ல உங்களை கர்த்தர் இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன் என்று சொல்லி அந்த வசனத்தில் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நாம் முன்னாடி கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தேசத்தில் எதிரான சத்துருவின் கிரியைகள் எழும்பும் போது பலவீனமான மகா வியாதிகளும் பலவீனங்களும் எழும்பி வரும்போது எங்களை தப்பு வைக்கும்படி எங்களை பாதுகாக்கும்படி கர்த்தரே நீரங்களோடு கூட இருக்கிறவை காயஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் கர்த்தரே வாசனங்கள் கேட்கிற ஒரு பிள்ளைகளிடமே தேவ வல்லமை இறங்குகிறவை காயஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியின் பிரசன்னம் ஓரோ பிள்ளைகளிடமே விரங்கி செல்லட்டும். கர்த்தரே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வரப்படட்டும். இந்த தேசத்தில் தரித்திருந்து ஓ நான் உங்களை கட்டுவேன் சொல்லிய கர்த்தர் இந்த நாடுகளில் கட்டி எழுப்புதவராய் இந்த தேசத்தில் வளர வைக்கிறவராய் நீதமோடு கூட இருக்கிறவை காய்ஸ்தோத்திர பாபிலோன் ராஜாவுக்கு பயப்படாதிருப்பீராக ஓ என்று சொல்லிய கர்த்தர் இனிமேல் பயம் உங்களிடமேல் இருக்க மாட்டேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், மனசாபப்படுத்த தேவராய் மன இறக்கமுள்ள தேவனாய் நீ நம்மோடு கூட இருக்கிறவை காய்ஸ்தோத்திர எல்லா பலவீனங்களை மாற்றும் எல்லா சத்ருவின் கிரியைகளை எரிக்கும் எல்லா சாத்தானுடைய கிரியைகளே சிவின் நாமத்தில் எரியப்படட்டும். இந்த நாளைகளில் கர்த்தரே உடைய பிரசனத்தால் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கும் ஒரு குடும்பங்களையும் நீர் துடுதுகளை காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனத்தால் நிரப்ப வியாதியோடு பலவீனதையோட ஆயிருக்கிற ஒரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளைகளில் கர்த்தரே வியாதிகளே சிவின் நாமத்தில் குணமாகப்படட்டும். ஒரு விடுதல் உண்டாகுதுகிறவை விசேஷமான கிருபையால் நீர் வழி நடத்துதேசத்தில் ஆசீர்வதிக்கின்ற பிள்ளைகளை நீர் தொடுதோத்ரம். ஒரு சௌக்கியம் உண்டாகட்டை தப்பு வைக்கும்படி எங்களோடு கூட இருக்கிற தேவன் எங்களை ரட்சிக்கும்படி எங்களோடு கூட இருக்கிற தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன். நீர் எங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கிறவராய் எங்களை வழி நடத்துதவராய் நீ நம்மோடு கூட இருக்கிறவை காய்ச்சோம். எல்லா பலவீனங்கள் மாற்றி ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். கர்த்தர்
நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.